நான் இந்த குதிரையினுடைய பிடிக்கிறவன் சாமியாடி. எங்கள் பரம்பரை தான் பல நூற்றாண்டு காலமாக முக்கொண்டு பிடிச்சி வராங்க. எங்கள் தாத்தா காலத்தில் இப்போ இந்த குதிரை அங்கே ஒரு கம்மாக்கரையில் எங்கள் மான் மாடு அடித்து கொண்டுட்டாங்க. அப்போ வெள்ளக்காரன் வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணும்போது எங்கள் புருவர்கள்லாம் வெத்தன்னா அப்படின்னு கேட்டோடனே இந்த மாட்டு தலையை வந்து பார்க்க மான் தலையாகி போச்சு. அப்போ எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க, நீ வருஷா வருஷம் உங்களை நான் காப்பாற்றுறேன், நீங்கள் என்னை கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. முப்பாட்டு காலத்துலேருந்து இப்போ நாங்கள் நாலாவது தலைமுறை இங்கே இருக்கோம். எங்களுக்கு மூத்த அண்ணன் பிடிச்சார், என்னுடைய அண்ணன் மகன் பிடிச்சிருக்கிறார். இந்த கோவில் சிறப்பு என்னென்னா கைமையால் பழம் கொடுக்கக்கூடிய சாமி அது. ஜோதி வடிவர், ஜோதி வடிவர் நிச குதிரை பார்த்தீங்களா, மற்ற குதிரை மாதிரி மண் குதிரையெல்லாம் இல்லை, நிச குதிரை. இது எப்படி படிக்குதுன்னா ஊரெல்லாம் போய் உத்தரவு கேட்பாங்க, பெரியன சாமி கும்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அங்கே உத்தரவு கொடுக்கும், டக் டக்குன்னு கவுளி கொடுக்கும், உடனே வருவாங்க. குதிரை கடத்தில் போய் எந்த குதிரையை பிடிக்கணும் அப்படின்னா குதிரை கணக்கும், அப்போ அந்த குதிரை கூப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த குதிரை வந்திருக்கு. இந்த திருநாள் விசேஷமே 18 பட்டி கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மி, அங்கங்கே சதிரிட்டாங்க. 18 பட்டி மக்கள் இந்த திருவிழாவுக்கு வருவாங்க. கூட்டத்தை பார்த்தீங்களே 18 பட்டி மக்கள் வருவாங்க. இப்போ நேராக பெருமாள்களுக்கு போயிட்டு இந்த சாமி நேரம் அங்கே வந்து இப்போ இந்த நிறைய போனவங்க நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருக்காங்க, வேட்டி துண்டெல்லாம் போற்றுவாங்க. அதில் அது எங்களுக்கு பாத்தியப்பட்டது, அது நாங்கள் எடுத்துக்கிடுவோம். அப்புறம் சாமி வந்து போனவுடனே இந்த உயவந்தம்மன் கோவில் இருக்குது, அங்கே போய் சாமி போட்டு கிழக்கு பக்கம் இந்த பெரிய 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 சாமி வந்து வேட்டைக்கு போவார். வேட்டைக்கு போகும்போது அங்கே ஒடிஞ்சு போகுது, பெரிய சாமி வேட்டைக்கு போகும்போது அங்கே ஒடிஞ்சு போகுது. அங்கே நின்றுடுறார், நின்றுட்டு மறுநாள் இங்கே வர்றார். இப்போ இங்கே போயிட்டு அங்கே வேட்டைக்கு போயிட்டு வரந்தவுடனே மறுபடியும் இந்த கோவிலுக்கு அங்கே போய் சாமி விட்டுட்டு வந்து குதிரை இங்கே வருவோம். வந்தவுடனே இந்த நம்ம பிள்ளைகள்லாம் வந்து மங்களம் போடுவாங்க. இந்த பெருமை பெரியன் சாமியுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லி மகிமேர்னு பேர், ஹிஸ்ட்ரியை சொல்லி மங்களம் போடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு தடவை வந்து ஒருத்தர் வந்து வானத்தில் பிளைட்டில் போகும்போது பிளைட்டு கீழே உழுவ போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் பெரியன்டா என்னை காப்பாற்று என்ன சொன்னோடனே சைடில் வந்து பெரியன் சாமி குதிரையிலேயே வந்திருக்கார், பிள்ளைங்க கீழ் விழுகலை. இங்கே வந்திருந்தோடனே 4 வருஷம் அவரே எடுத்து நடத்தினார், விசேஷம் நடத்தினார். அப்படி ஒரு தெய்வம் அது, பிடிச்சபடியே கேட்கக்கூடிய தெய்வம். அகராத்திரம்னா பண்ணக்கூடாது, உடனே சாட் எடுத்துருவார். சிட்டுக்குறிச்சி கிராமத்தில் பல நூற்றாண்டு காலமாக அனைத்து சமூக மக்களும் ஒருங்கிணைந்து இந்த பெத்தனசாமி திருவிழா என்பது கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த திருவிழாவின் நோக்கமே அனைத்து சமூக மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி மட்டுமே இது கொண்டாடப்படுகின்றது. இதில் ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் கருப்பசாமி, மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்தவர் இன்னொரு பூஜாரி, மற்ற இரண்டு சமூகத்தில் சேர்ந்த மற்ற இரண்டு பேர் இன்னொரு இரண்டு பூஜார், அந்த மாதிரி அனைத்து தரப்பு மக்களும் இதில் பங்கேற்கும் வகையில் இது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு திருவிழாவாகும். இதில் அனைவரையும் அவர்கள் அந்த கருப்பசாமி என்ற பட்டியலினத்தைச் சேர்ந்தவரது அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி தான் அவருடன் முதல் விபூதி முதல் மாலை அவருக்கு அளித்த பின்பு தான் சாமியே புறப்படும். அந்த அளவிற்கு ஒரு ஒருமை ஒரு யூனிட்டியோடு இருக்கிற மாதிரியான திருவிழா இது. இது பல நூற்றாண்டு காலமாக கடைபிடித்து வரும் ஒரு வழக்கம். இப்பொழுது நாங்கள் இது முந்தி காலத்தில் வந்து வருடம் வருடம் நடத்தப்பட்டு வந்துள்ளது. தற்பொழுது வந்து பொருளாதார சூழ்நிலை காரணமாக 5 வருடங்களுக்கு ஒரு முறையாக இது மாற்றியமைக்கப்பட்டு இப்பொழுது நடந்து வருகின்றது. இது பாரம்பரியம் மாறாமல் அதே வடிவத்தில் இன்றைக்கும் இதை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். 5 வருடங்களுக்கு ஒரு முறை நிஜ குதிரையை கொண்டு வந்து இந்த திருவிழாவானது நடந்து வருகின்றது. இந்த பெத்தனசாமி ஐதீகம் என்பது அதில் யாரும் அமர்ந்து வர மாட்டார்கள் அந்த குதிரையில். அதில் வந்து ஒரு சேணம் வந்து அதில் மேலே வந்து வைக்கப்படும். அந்த சேனத்தில் அவர் அந்த சேனமும் அவர் மேலே அந்த இதில் வந்து அவர்கள் அமர்ந்து வருவதாக ஐதீகம். அவர் வந்து அனைவருக்கும் அருள் பாலித்து விட்டு வேட்டைக்கு புறப்பட்டு போய் திரும்பவும் அவர்கள் வந்து கோயிலில் வந்து மீண்டும் ஒரு வாட்டி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பியத்துடன் திருவிழா நிறைவேறிவிடும். இது பல நூற்றாண்டு காலமாக கடைபிடித்து வரும் ஒரு நடைமுறையாகும். அதை இன்றளவும் நாங்கள் பழமை மாறாமல் கடைபிடித்து வருகிறோம். நன்றி, வணக்கம். ஏன்னா நான் வேறு ஊரில் இருக்கேன், அந்தமாலில் இருக்கேன். இந்த திருவிழாக்காக வேண்டியே வந்தேன்.
ரொம்ப தூரத்தில் இங்கே அதே மாதிரி ரொம்ப பேர் எக்கச்சக்கமான ஆளுக இந்த திருவிழானா வந்துடுவாங்க. எப்படினாலும் சரி 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முதல்ல வருஷம் வருஷம் கொண்டாடினாங்க. இப்போ இது செலவு அதிகம்னால 3 வருஷம் அல்லது 4 வருஷத்துக்கு கொண்டாடுது. இப்போ இந்த கொண்பாட்டு கொண்டாடி 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அதே மாதிரி அந்த 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 இருந்து கருப்பசாமி ஆடிட்டு வர்றாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஈவன் குழந்தை பிறந்தா கூட அந்த சாமி கும்பிடும் போது வெறும் கருப்பசாமி கருப்பண்ணா இந்த பெரிய பெத்தண்ணா பெத்தண்ணா அதான் பேர் வைப்பாங்க. வேற அதை விட்டுட்டு அந்த சாமி எப்போ அது வரைக்கும் பேரே வைக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஆளுகளில் வந்து எப்படி சொன்னால் எந்த இதுவுமே கிடையாது. அந்த சாமி பேர் மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த சாமி பேர் இருக்காது. அந்த மாதிரி சொன்னால் எல்லாம் அந்த ஊர் எல்லாமே எந்த ஒரு வேற்றுமே இல்லை, எல்லாம் இந்த ஊரெல்லாம் சேர்ந்து எந்த ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, எல்லாமே சேர்ந்து மொத்தத்தில் எல்லாமே இது வந்து இது சாமி வர்றதுக்கு இந்த 2-3 மணி ஆகிங்க வர்றதுக்கு. இந்த ஒரு இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பு கொண்டாடுறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். போதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போதெல்லாம் வருஷம் வருஷம் கொண்டாடுவாங்க. இப்போ வருஷம் வருஷம் கொண்டாட முடியாது, இவ்வளவு பேருக்கு செலவு பண்ண முடியாது, யாராலையும் முடியாது. இங்கே ஊர் தலைவர் இருக்கார், அவங்க பெரிய இதனால அவர் தான் செய்கிறார். அவர் ஊராட்சி தலைவர் அவர் கொஞ்சம் பேர் எது கொடுக்குறாங்களோ மற்ற செலவெல்லாம் அவரே போட்டுக்கிறார். நான் செட்டிக்குறிச்சி தான், இந்த ஊர் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். கிட்டத்தட்ட 45 வயசு 50 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட இதோட 10 தடவை நடந்திருக்கு. இந்த மாதிரி திருவிழா இந்த மாதிரி இது எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஜாதி மதம் இது வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக நடந்திருக்கு, இது வரைக்கும் நடந்திருக்கு, இன்னும் நடக்கும். எங்கள் ஜெனரேஷனுக்கு முன்னாடி 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி வந்து உயரமாக இருந்தது, இப்போ ரொம்ப முன்னேற்றம். இப்போ இருக்க தலைவர் வந்து முற்போக்கு சிந்தனையோட நல்லா செய்கிறாரு. இந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் அவருக்கு அந்த பெரிய சாமி இன்னும் நிறைய அருள் கொடுக்கணும், ஆயுஸ் கொடுக்கணும். அவருக்கு காசு பணம் எல்லாத்துக்கும் இருக்கும், அவர் எங்களுக்கு கூட நிறைய இருக்கு. ஆனால் இந்த மாதிரி செய்கிறதுக்கு அவருக்கு தான் அந்த குடிப்பணம் கிடச்சிருக்கு. மக்களோட ஒற்றுமைக்கு பெரிய விஷயமா இருக்குது. பெரிய பெரிய சாமியுடைய அருள் வந்து எல்லாத்துக்கும் எப்பயும் கிடைக்கும். எனக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ தலைமுறை செஞ்சுருக்காங்க, வருஷம் வருஷம் 4 வருஷத்தோட 3 வருஷத்தோட செய்வாங்க எப்பயுமே. ரொம்ப பவர்ஃபுல்லானது, இதுக்கும் தனியாக ஒரு வரலாறே இருக்குது. பெரியன சாமிக்கு தனியாக வரலாறே இருக்குது. கீழிக்காரங்க வேறு ஜாதிக்காரங்க அங்கேருந்து வந்து அவங்க வந்து இது துணிர் வச்சாதான் குதிரையே நகரும் அப்படின்ற போது அவ்வளோ பவர் இருக்குது. இந்த வருஷம் ஒரு பிரச்சனை யாராவது பண்ணாங்கன்னா மறு வருஷம் இந்த கோயிலுக்கு வர முடியாது, பிரச்சனை வரும். அதனால் எப்பயுமே இந்த கோயில் வந்து பயபக்தி என்ன நினச்சி வர்றோமோ அது மறு வருஷம் கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்கும் எப்படியோ நடந்துகிட்ருக்குது. முன்னாடி தலைவர் ராஜேந்திர பிரபு இருந்தார், அவரும் செஞ்சார். இப்போ அவர் பையன் செய்கிறாரு பிரபாகரன், இன்னொரு தம்பி இருக்க தனசரன் செய்கிறாங்க. இவங்களும் தலைமுறை மாதிரி செஞ்சிட்ருக்குறாங்க, விரதம் இருந்து செஞ்சிட்ருக்குறாங்க. ஊர் மக்களும் இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இன்னும் நல்லா வளரும், வளர்ந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ரொம்ப நாள் நடந்துகிட்ருக்குது இந்த விஷயம். இருக்க உயர்ந்தம்மா கோயில் இருக்குது, அது ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த அம்மா. உலகத்தில் பிரச்சனைகள் இருக்குது, ஆன்மீகம் இருக்குதுன்னா இந்த ஊரை வச்சு தான் சொல்கிறேன். அவ்வளோ எவ்வளோ தான் தவறுகள் நிறைய பேர் செய்கிறாங்க, செஞ்சாலும் ஆன்மீகம் இருக்கிறனால தவறுகள் குறையுது, புரியுதுங்களா? அதனால் எல்லோரும் வேணும்னு எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும், நல்லது நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும். பெரியனுடைய அருள் அப்படி தான். என் பேர் சரவணன் பாண்டியன். எங்கள் அப்பா அவருக்கே சொன்னால் இந்த ஊரில் தான் பிறந்திருக்கேன், செட்டிக்குறிச்சி தான், சரிங்களா? வணக்கம், பேர் முத்துமாரி. நாங்கள் மதுரையிலேருந்து இந்த திருவிழா பார்க்க வந்திருக்கோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த திருவிழா ஒவ்வொரு வட்டமும் வரணும், பார்க்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனால் செம்ம, எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி திருவிழா கிடையாது. எங்கள் ஊர் அருப்பாட்டை பக்கத்தில் செட்டிக்குறிச்சியில் நல்லா அழகாக நடந்திருக்கு. எல்லாம் எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இங்கே சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு எங்களுக்கூட சாமியோட அருள் நல்லா கிடச்சிச்சு, நல்லா பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு, நல்லா நடத்தியிருக்காங்க. மக்கள் எல்லா மக்களும் எல்லாருடைய பொதுமக்கள் அனைத்து பேரும் சேர்ந்து இந்த திருவிழாவை அழகாக நடத்தியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது தொடர்ந்து இன்னும் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கு ஆசை. என்னென்னா ஒரிஜினல் இந்த மாதிரி குதிரையை வச்சு அதுக்கு எல்லாரும் சேர்ந்து அதுக்கு அருள் ஏற்றி அதை நல்லா தெரு சுற்றி வந்து அவங்க ஃபுல்லாக இன்றைக்கி விடிய விடிய இந்த திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கும். மக்கள் இதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. இதனுடைய ஸ்பெஷலே வந்து பெரியண்ணன் சாமி, நல்லா அவருடைய ஒத்துழைப்பு நல்லா இருந்துச்சு. சாமி எல்லாரும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணும். என் பேர் வந்து மகேஸ்வரி. நாங்கள் வந்து மலைமலைலேருந்து வந்திருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒருக்க இந்த திருவிழா நடக்கிறனால நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம்.
ஒரு